ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து தென்னிந்திய திரையுலக சாக்லேட் பாயான நம்ம சித்தார்த்துக்கும் அதித்திராவுக்கும் ரகசியமாக ஒரு திருமணம் வந்து நடந்திருக்கு. ஸோ அவங்களோட லவ் ஸ்டோரி என்ன, அவங்க ஆரம்பத்தில் எங்கே மீட் பண்ணாங்க, ஸோ இந்த மேரேஜ் எங்கே நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம சித்தார்த் இருக்கார் இல்லையா, அவரும் அதித்திராவ் ரெண்டு பேருமே ஏற்கனவே மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆனவங்க, ரெண்டு பேருக்குமே செகண்ட் மேரேஜ் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து ரொம்பவே நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒன்று. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சித்தார்த் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2003 மேக்னா நாராயணன் அப்படின்ற ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணி, 2007 பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்னால டிவோர்ஸும் வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீதானையின் பொன் வசந்தம் அந்த ஃபிலிமில் சமந்தாவுக்கும் நம்ம சித்தார்த்துக்கும் இடையில லவ் அப்படின்ற மாதிரி ஒரு கிசுகிசுப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சமந்தாவும் நாகசைத்தன்யாவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அந்த கிசுகிசுப்பு அப்படியே வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வந்து மகாசமுத்திரம் அப்படின்ற ஃபிலிமில் வந்து நடிக்கும்போது நம்ம சித்தார்த்துக்கும் அதித்ராவுக்கும் இடையில காதல் இருந்தாலும் அது வதந்தி அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ அந்த வதந்தியை இவங்க ரெண்டு பேருமே எதுவுமே வந்து கண்டுக்கலை, இவங்க ரெண்டு பேர் சைடிருந்தும் எந்த ஒரு தகவலும் வந்து வெளியாகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொன்னியின் செல்வம் அந்த மியூசிக் லான்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்றாவே வந்ததை பார்த்து, ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா காரில் ட்ராவல் பண்ணதை பார்த்து, ஸோ இது வந்து வதந்தி இல்லை, இது உண்மைதான் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸும் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சைடே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் லிவிங் டுகெதரில் தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணுற மாதிரி இந்த நியூ இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க ஃபோட்டோவை ஷேர் பண்ணி ஹாப்பி நியூ இயர் அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அதித்திராவே அவங்களோட சோசியல் மீடியா சைடும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்த அந்த போட்டோவை தான் ஷேர் பண்ணி எல்லாருக்குமே நியூ இயர் விஷஸ் சொன்னாங்க. ஸோ இதனால இவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் வந்து ட்ரூ, அதாவது ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க அப்படின்றது வந்து உண்மையாயிடுச்சு. அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நேற்று மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கநாயகேஸ்வரர் சுவாமி கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதாவது அதித்திராவோட அந்த சொந்த கோவில் அந்த கோவிலில் தான் இவங்களுக்கு ரகசியமாக வந்து திருமணம் வந்து நடந்திருக்கு. யாரையுமே ஆக்டர்ஸோ இல்லை வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரையுமே வந்து கூப்பிடல, அதாவது அவங்க சைடு பார்த்திங்க அப்படின்னா வந்து எந்த ஒரு நியூஸும் வந்து அஃபிஷியலாக வந்து வரல. கூடிய சீக்கிரமே அவங்க வந்து ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். பட் வந்து இது வதந்தி இல்லை அப்படின்ற மாதிரியான நிறைய தெலுங்கு நியூஸில் வந்து இதை வந்து உண்மைதான் அப்படின்ற மாதிரியும் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து செகண்ட் மேரேஜ் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதித்திராவும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து 2009 சத்யதீப் மிஸ்ரா அப்படின்றவரை வந்து மேரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் 2013 வந்து டிவோர்ஸும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதை பார்த்த நிறைய ரசிகர்கள் ஒரு பக்கம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பேரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு உள்ள கம்பாக்சர் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, போய் உங்களிருந்து விடைபெறுது உங்களுக்கு கனகராஜ்.